இல்லை அவனுடைய கருத்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு அதிகமாக இருக்கிறது. அதே போல் எல்லா வீட்டுக்கும் வந்து பட்டா இல்லைன்ற ஒரு குறை நிறைய அதிகமாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்றால் இந்த ரெண்டு பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். அதே போல் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பேங்க்கில் வந்து கிடைப்பதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஈஸியாக பெறுவதற்கு நான் என்ன வழி இருக்குதோ அதை வகையில் நான் பெற்று தருவேன். கருத்து கணிப்புன்றது தான் இப்போ எங்கள் அண்ணியா சொன்னப்பல இது திணிப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன். கிஷான் கிஷோர் வந்து ஒரு சர்வே எடுத்துக்கிற மாதிரி முதல் நாள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் திமுக இந்த 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் 50, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக இவ்வளோ ஜெயிக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபி. ஸோ இப்போ கூட வந்துக்கிற அந்த மீடியாவில் வந்து தவறாக யூஸ் பயன்படுத்தி தவறாக சொல்கிறாங்க, தப்பு தான். ஆனால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த 40 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அது வந்து நாங்கள் கூட்டணி அங்கே அவங்க அழைச்சது வந்து உண்மை தான், எனக்கு தெரியும். யார் யார் பேசுனாங்க, கொண்டாங்க, எங்கே பேசுனாங்க எல்லாமே தெரியும். நாங்கள் கூட்டணி போகல. நாங்கள் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணியில் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம், அவங்கள்ட்ட சொன்னோம். இப்போ கூட்டணி ஏற்பட்டு நான் தேர்தல் களத்தில் போட்டுடுகிறேன். அவர் வந்து தம் எங்கள் எங்கள் கட்சி கூட செத்துப்போன கட்சியார், 50 ஆண்டு காலம் இல்லை, 60 ஆண்டு காலம் இல்லை, 100 ஆண்டு காலம் வந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே வளராது. ஓகேங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.